ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஒரு அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்புனா, எம்பி எம்எல்ஏகளுக்கு வந்து ஒரு சில புதிய கட்டுப்பாடுகளையும் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. இது பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த பதவியில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோட்டார் வாகன சட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய திருத்தம் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மோட்டார் வாகன விதிமுறைகளை கடுமையாக்குவதன் மூலம் விபத்துகளை கணிசமாக குறைக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள புதிய மசோதாவில் பாத்தீங்கன்னா சாலை வாகன விதிகளை மீறுவோருக்கு அபராதம் தண்டனைகளை வந்து அதிகப்படுத்திருக்கங்க. ஒவ்வொரு விதிமீறலுக்கும் தனித்தனி அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு 25,000 அபராதம்ங்க. அது மட்டும் இல்லாம 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதுக்கப்புறம் தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவருக்கு வந்து 100 ரூபாய் முதல் 1,000 ரூபாய் வரை அபராதம்ங்க. மேலும் பாத்தீங்கன்னா 3 மாதங்கள் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் தெரிவிச்சிருக்காங்க. சீட் பெல்ட் போடாமல் வாகனம் ஓட்டுபவருக்கு வந்து 100 ரூபாய் முதல் 1,000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும். அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவருக்கு வந்து 5,000 ரூபாய் வரை அபராதம். மேலும் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டவர்களால் வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும். மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் அபராதம். வாகன பந்தயத்தில் ஈடுபடுவதற்கு வந்து 5,000 ரூபாய் அபராதம். குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமாக பலு ஏற்றி சென்றால் 1 டனுக்கு தலா 2,000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா வாகன விதிகளை மீறுவதற்கு வந்து அபராதமும் தண்டனையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா சட்டத்தில் விதிகளை மீறி வாகனங்களை ஓட்டும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் கூடுதல் அபராதம் விதிக்கும் வகையில் திருத்தம் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தில் பல்வேறு அதிரடியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. மேலும் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற கல்வி தகுதி கட்டாயமில்லை என்பது போன்ற சில விதிமுறைகள் தளர்த்தி இருக்காங்க. இதன்படி பாத்தீங்கன்னா மக்களால் தேர்வு செய்யப்படும் எம்எல்ஏக்கள், எம்பி, பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர்கள் இவர்கள் எல்லாம் சாலை விதிமீறலில் ஈடுபட்டால் 2 மடங்கு அபராதம் செலுத்த வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசின் இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.